எவ்வவற்றுக்கெல்லாம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும்? ஒரு பொருளுக்கு ஜக்காத்து கொடுத்தோம் என்றால் ஒவ்வொரு வருடமும் திரும்ப திரும்ப கொடுக்க வேண்டுமா? அது சகோதரி என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, எந்த பொருளுக்கெல்லாம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும், ஜக்காத்து எப்படி கொடுக்கணும், வருஷா வருஷம் கொடுக்கணுமா, ஒரு தடவை கொடுத்தா போதுமா, அப்படிங்கிற ரெண்டு கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. ஜக்காத்து எதற்கெல்லாம் கொடுக்கணும் என்று சொன்னால், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து சொல்லும்போது, குல் மின் அம்வாலிஹிம் சதகத்தன், அவர்களுடைய செல்வத்திலிருந்து ஜக்காத்தை நீங்கள் எடுங்கள். அவங்களுடைய நம்முடைய செல்வம் என்று எதுவெல்லாம் இருக்கிறதோ அவை எல்லாவற்றிலும் ஜக்காத்து வந்துவிடும். செல்வம் நமக்குன்னு செல்வம், நம்முடைய வீடாக இருக்கட்டும், நம்முடைய வியாபார ஸ்தலங்களாக இருக்கட்டும், நம்முடைய காலி நிலமாக இருக்கட்டும், நம்முடைய கழுத்திலே அணிந்திருக்கிற நகையாக இருக்கட்டும், நாம் பயன்படுத்தக்கூடிய வாகனமாக இருக்கட்டும், நம்முடைய வீட்டிலே உபயோகப்படுத்துகிற தட்டுமுட்டு சாமான்களாக இருக்கட்டும், நம்முடைய விளைநிலத்திலே விளைந்து வரக்கூடிய விளைச்சல் பொருட்களாக இருக்கட்டும், ஆடுகளாக இருக்கட்டும், மாடுகளாக இருக்கட்டும், நமக்குன்னு என்னவெல்லாம் இருக்குதோ அது எல்லாத்துலேயுமே ஜகாத்து கொடுக்கணும். இந்த பொருளுக்கு கொடுங்க, இந்த பொருளுக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு மார்க்கத்தில் கிடையாது. ஆனால் சில பேர் அப்படியெல்லாம் பிரிக்கிறாங்க. காலியாக ஒரு நிலம் கிடந்துச்சுன்னா அதுக்கு கொடுக்க தேவையில்லை, அதுலேருந்து வருமானம் வந்தால் தான் கொடுக்கணும் என்றெல்லாம் பேசிக்கொள்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி நமக்கு கெட்டுத்தரல. காலி நிலமாக இருந்தாலும் உங்களுக்கு சொந்தமான நிலம் தானே, அதுலேருந்து வருமானம் வராட்டியும் பிரச்சனை இல்லை. 5 லட்சம் ரூபா பெருமானம் உள்ள நிலம் உங்கள்கிட்ட இருக்குதுல, கையில் இருக்குதுல்ல, அந்த 5 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் ஜகாத்தை கொடுக்கணும். எல்லாவற்றிற்கும் ஜகாத்து கொடுக்கணும். யார் கொடுக்கணும் என்று சொன்னால், எல்லா பொருளுக்கும் ஜகாத்து கொடுக்கணும். ஆனால் எல்லாரும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு குறிப்பிட்ட சாராக தான் கொடுக்கணும்னு அதுக்கு ஒரு எல்லை லிமிட்டு வைக்கிறது இஸ்லாம். யார் தன்னுடைய பொருளாதாரத்தில் 11 பவுன் அளவிற்கு, தங்க நகை அளவிற்கு 11 பவுன் தங்கத்திற்கு இணையாக பொருளோ அல்லது பணமோ அல்லது நகையோ அல்லது நிலமோ அல்லது வேறு எந்த பொருட்களோ யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் தான் ஜக்காத்து கொடுக்க கடமைப்பட்டவர். 11 பவுன் தங்க நகைக்கு இன்னைக்கு ரேட் எவ்வளோன்னு பாருங்கள். 11 பவுன் தங்க நகைக்கு ஈடான வேறு என்ன பொருள் நம்முடைய மொத்த சொத்தையும் கால்குலேட் பண்ணலாம். நம்முடைய நகை, வீடு, வாசல், வியாபாரம், பொருள், தட்டுமுட்டு சாமான் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணலாம். இந்த பவுன் 11 பவுன் தங்க நகை அளவுக்கு நம்மிடத்தில் சொத்து பத்துக்கள் இருக்கிறதா அப்படின்னா நீங்கள் ஜக்காத்து கொடுக்க வேண்டிய ஆள்னு அர்த்தம். 11 பவுன் அளவுக்கு இல்லை, உங்கள்கிட்ட நிலம் இருக்குது, ஆனால் அந்த நிலத்து உங்களுடைய சொத்து பத்து எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்த்தா அதிகபட்சமாக ஒரு 5 பவுன் தங்க வாங்கலாம், அவ்வளோதான் உங்கள்கிட்ட சொத்து இருக்குதா, நீங்கள் ஜக்காத்து கொடுக்க வேண்டிய ஆள் இல்லை. ஒரு 8 பவுன் அளவுக்கு தான் வருது, நீங்கள் ஜக்காத்து கொடுக்க வேண்டிய ஆள் இல்லை. ஒரு 10 பவுனுக்கு தான் வருது, நீங்கள் ஜக்காத்து கொடுக்க வேண்டிய ஆள் இல்லை. 11 பவுனுக்கு இணையாக பொருட்கள் நகை எல்லாம் வந்துவிட்டால் நீங்கள் இஸ்லாத்தினுடைய பார்வையில் செல்வந்தராயிருங்க. அதுக்கு கீழே இருந்தால் நீங்கள் ஜக்காத்து வாங்குற இடத்துல இருக்கிறீ, ஜக்காத்து கொடுக்குற இடத்துல இல்லை. அதுக்கு மேலே இருக்கிறவங்க தான் ஜக்காத்து கொடுக்க வேண்டியவர்கள். நம்ம 11 பவுன் தங்க நகையோ அதற்கு இணையான பொருட்களோ யார் நம்ம இருக்கிறதோ அவர்கள் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். அவர்களிடத்தில் என்ன பொருள் எல்லாம் இருக்கிறதோ எல்லா பொருளுக்கும் கொடுக்கணும். எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த மொத்த பொருளையும் கணக்கிட்டு அதில் 100 ரூபாய்க்கு 2 ரூபா 50 காசுங்கிற கணக்கு பண்ணி கொடுக்கணும். ஒரு 50 லட்சம் ரூபா பெருமானம் உள்ள சொத்து இருக்குதா, ஒரு 100 ரூபாய்க்கு 2000 ரூபா கணக்கு போட்டுருங்க. 50 லட்சம் ரூபாய்க்கு எவ்வளோ வரும் கணக்கு பண்ணிங்க, 20 லட்சத்துக்கு எவ்வளோ வரும் கணக்கு பண்ணிங்க, உங்கள்கிட்ட இருக்கிற மொத்த சொத்துக்கு எவ்வளோ வரும் கணக்கு பண்ணிங்க. 100 ரூபாய்க்கு 2000 ரூபா, 100க்கு 2.5% என்ற கணக்குப்படி கணக்கு பார்த்து மொத்த சொத்துக்கும் கீழேருந்து கொடுக்கணும். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஜக்காத்து கொடுக்குறாங்க, 15 பவுன் அளவுக்கு அவங்களிடத்துல சொத்து இருந்தால் 4 பவுனுக்கு கொடுக்குறாங்க, 11 பவுனை விட்டுறாங்க. 11 பவுனுக்கு தான் ஜக்காத்து கடமை இல்லையே, மீதி இருக்கிற 4க்கு கொடுப்போங்க, அப்படி கிடையாது. 11 பவுனுக்கு மேலே வந்துட்டால் 1லேருந்து கணக்கு பண்ணிடுது. ஃபஸ்ட்டு 1 ரூபாயிலேருந்து நம்ம கையில் இருக்கிற மொத்த ரூபாயும் கணக்கு பண்ணி மொத்த சொத்துக்களுக்கும் நாம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். எல்லா பொருட்களுக்கும் ஜக்காத்து கொடுக்கணும். அந்த பொருட்கள் கொடுக்கறதுல வித்தியாசம் இருக்கிறது. விளைநிலங்களாக இருந்தால் அதற்கு வித்தியாசமான ஒரு சட்டம் இருக்கிறது. கால்நடைகளாக இருந்தால் அதற்கு வித்தியாசமான ஒரு சட்டம் இருக்கிறது. அதை தவிர்த்து இருக்கிற மற்ற எல்லா பொருளும் ஒரே சட்டம் தான். நகையாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், வேறு பொருட்களாக இருக்கட்டும், மற்ற எல்லாமே 100க்கு 2 என்ற கணக்குப்படி கொடுத்துடணும். கால்நடைகளாக இருந்தால் ஆட்டில் 40 ஆடு இருந்தால் 1 ஆடுங்கிற கணக்கு பண்ணணும். அது மாதிரி விளைநிலங்களாக இருந்தால் அதில் நாம் தண்ணீர் இறைத்து நாம் செலவு பண்ணி அதிலிருந்து அந்த நெல்லோ விதையோ கோதுமையோ வந்திருந்தால் அதில் வந்து
செலவு பண்ணி பண்ணியிருந்தால் இருபதுல ஒன்று செலவு பண்ணாம தானாக வானம் பார்த்த பூமியாக விதைச்சு விட்டுட்டு வந்தோம். மழை பெஞ்சு வானத்திலிருந்து மழை பெஞ்சு இயற்கையாக வளர்ந்துருச்சா, அது அப்படி வளர்ந்தால் அதில் பத்தில் ஒன்று கொடுக்கணும் என்று சொல்லி இப்படி இஸ்லாம் வந்து ஜகாத்தை எல்லா பொருட்களுக்கும் கடமையாக்கி இருக்கிறது. 11 பவுன் அளவிற்கு யார் இடத்துல சொத்து இருக்குதோ அவருக்கு தான் ஜகாத்து கடமை என்று இஸ்லாம் வலியுறுத்தி வகைப்படுத்தி இருக்கிறது. அடுத்து அதில் அவங்க கேட்குற கேள்வி என்னென்னா, அப்படி கொடுக்க வேண்டிய ஜகாத்து ஒவ்வொரு வருடமும் கொடுக்கணுமா, ஒரு தடவை கொடுத்தா போதுமா அப்படிங்கிறாங்க. ஒரு பொருள், ஒரு பொருள் நம்ம இடத்துல ஒரு ஒரு 5 லட்சம் ரூபா இருக்குது. இந்த 5 லட்சம் ரூபாய்க்கு நாம் இன்றைக்கி ஜகாத்தை கொடுத்துட்டோமா, இனிமேல் மீண்டும் இந்த 5 லட்சத்துக்கு நாம் கொடுக்க தேவையில்லை. 1 பொருளுக்கு நாம் கொடுத்து விட்டால், ஒரு வீடு வாங்கினோம், அந்த வீட்டுடைய மதிப்பை கணக்கு போட்டு வீட்டுக்கு ஜகாத்தை கொடுத்துட்டோம், மீண்டும் அந்த வீட்டுக்கு நாம் கொடுக்க தேவையில்லை. அந்த பொருளில் ஏதாவது டெவலப் ஆனால் தான் கொடுக்கணும். 5 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்தோம்ல, அடுத்த வருஷம் கணக்கு பண்ணுறோம், 6 லட்சம் ரூபா இருக்குதா, 1 லட்சத்துக்கு கொடுத்தா போதும். ஏற்கனவே கொடுத்த பொருளுக்கு திரும்ப கொடுக்க தேவையில்லை. இது இதில் தான் பலரும் மாற்று கருத்து சொல்கிறாங்க. பெரும்பாலான அறிஞர்கள் இந்த ஜகாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருளுக்கு ஒரு தடவை கொடுத்தா முடிஞ்சு போச்சு, மீண்டும் மீண்டும் வருடா வருடம் கொடுக்க தேவையில்லைன்னு சொல்கிறமே, அதில் பெரும்பாலானவர்களுக்கு மாற்று கருத்து இருக்கிறது. ஆனால் மாற்று கருத்தை எடுத்து வைக்கக்கூடியவர்கள் யாருமே சரியான ஆதாரங்களோடோ குரானுடைய வசனங்களோடோ தங்களுடைய கருத்தை எடுத்து வைக்கலை. இப்போ எப்படி சொல்கிறாங்க, அல்லாஹ் கொடுக்க சொல்கிறாங்கள வருஷா வருஷம் தான் கொடுக்கணும், அவங்களுடைய மனோயிச்சை அடிப்படையில் தான் இந்த கருத்தை சொல்கிறாங்களே ஒழிய குரானிலிருந்தோ ஹதீஸிலிருந்தோ ஆதாரபூர்வமான எந்த செய்திகளையும் எடுத்து காட்டி ஒரு வருஷா வருஷம் கொடுக்கணுங்கிற கருத்தை யாரும் இதுவரைக்கும் நிரூபிக்கவில்லை. அதனால் குரானிலே ஹதீஸில் நம்ம தேடி பார்த்த வகையில் என்ன இருக்குன்னா, ஜகாத்து கொடுங்கள் என்று இருக்கிறது. ஜகாத்து கொடுங்கள்லாம் என்ன அர்த்தம், ஆத்து ஜக்கா, ஜக்காத்தை வழங்கி விடுங்கள், குதுமின் அம்பாலையும் சதக்கா, அவர்களுடைய செல்வத்திலிருந்து ஜக்காத்தை எடுத்து விடுங்கள், ஜக்காத்து கொடுங்கள் என்று இருக்கிறது, ஜக்காத்தை எடுங்கள் என்று இருக்கிறது. இப்படி பொதுவாக கொடுங்கள் எடுங்கள் என்று தானே இருக்குது. இப்படி இருந்தால் எப்படி புரிஞ்சுக்கிறது, ஒரு காரியத்தை ஒருத்தர் பார்த்து செய்யுங்கிறோம், ஒருத்தருக்கு ஒரு 10 ரூபா கொடு என்கிறோம், 10 ரூபா கொடு என்று சொன்னால் அதை நாம் பொதுவாக எந்த மொழியாக இருக்கட்டும் எப்படி புரிஞ்சுக்குவோம், ஒரு தடவை கொடுக்கணும் தான் புரிஞ்சுக்குவோம். ஒரு 10 ரூபா கொடுனா ஒரு தடவை 10 ரூபா கொடுப்போம், மீண்டும் அடுத்த வருஷம் இதே மாதம் இதே தேதி 10ஆம் தேதி அக்டோபர் மாதம் வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு 10 ரூபா கொடு அப்படின்னா எதுக்குப்பா கொடுக்கணும் கேட்போம்ல. அதான் போன வருஷம் சொன்னார்ல, போன வருஷம் சொன்னதுக்கு தான் போன வருஷமே கொடுத்தாச்சே, இப்போ வந்து கேட்குற அப்படின்பம்ல. வருஷா வருஷம் கொடுக்கணும்னா ஆர்டர் போடக்கூடியவங்க அப்படி சொல்லணும், வருஷா வருஷம் கொடுங்க, வருஷா வருஷம் இந்த காரியத்தை செய்யுங்க, அல்லாஹ் வருஷா வருஷம் செய்யுங்கன்னு சொல்லலை, அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லலை. இன்னும் சொல்கிறதா இருந்தால் குரானில் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் எங்கேயெல்லாம் ஜகாத்தை பற்றி பேசுகிறானோ அங்கேயெல்லாம் தொழுகையை பற்றியும் சேர்த்து தான் பேசியிருப்பான். அகீமு ஸலாத்த வாத்து ஜகாத்த, தொழுகையை நிலைநாட்டுங்கள் ஜக்காத்தை வழங்குங்கள். தொழுகையும் ஜக்காத்தையும் சேர்த்து சேர்த்து தான் எல்லா இடத்துலையும் சொல்கிறான். இல்லை தொழுகையை நாம் எப்படி பண்ணுறோம், ஒரு நாளைக்கு 5 தடவை பண்ணுறோம், ஜக்காத்தை ஒரே ஒரு தடவை தான் பண்ணுறோம். என்ன காரணம், தொழுகையை பற்றி சொன்ன அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் தொழுவுங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு நாளைக்கு 5 தடவை தொழுவுங்கன்னு சேர்த்து சொன்னாங்க. அது மாதிரி ஜகாத்துக்கு சொல்லலை, ஜகாத்தை சொல்லிவிட்டு வருஷா வருஷம் கொடுத்துருங்கன்னு சொல்லலை. அப்போ அல்லாஹ் வருஷா வருஷம் கொடுங்கன்னு சொல்லாத பொழுது அப்படி ஒரு சட்டத்தை நாம குரானிலும் ஹதீஸிலும் இல்லாத ஒரு சட்டத்தை நாம வெளியே உள்ளே நுழைக்கக்கூடாது. கொடு என்று சொன்னால் கொடுத்துட வேண்டியதான். திரும்ப புதிதாக ஒரு சொத்து நமக்கு வந்தால், புதிய கொஞ்சம் பணம் நமக்கு வந்தால், புதிதாக சம்பாத்தியம் வந்தால் வர வர கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். இன்னைக்கு லெவலுக்கு நம்ம இடத்துல என்ன சொத்துலாம் இருக்குதோ எல்லாத்தையும் கணக்கு பார்த்து கொடுத்துக்கிட்டோம், எப்படியெல்லாம் சொத்து வருகிறதோ எல்லாவற்றிற்கும் வர 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 கொடுத்து கொண்டே இருந்தால் ஒருக்க கொடுத்ததோடு முடிந்துவிடும். மீண்டும் ஒரு தடவை கொடுத்த பொருளுக்கு கொடுக்கணும்னு மார்க்கத்தில் சொல்லப்படலை. ஆகையினால ஜக்காத் என்பது ஒரு பொருளுக்கு ஒரு தடவை கொடுக்க வேண்டும், மீண்டும் அந்த பொருள் வளர்ச்சி அடைகிற பொழுது வளர வளர வளர்ச்சி விகிதத்திற்கு தகுந்தாற் போன்று ஜக்காத்தை நாம் நிறைவேற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று இஸ்லாம்.